வணக்கம். சற்று முன் வெளியின காலை 8 மணி முக்கிய செய்திகள். 6/11/2021 இன்றைய சனிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வாலிபர் நிற்காமல் சென்ற வாகனம், போலீசார் வலைவீச்சு, அடையாளம் தெரியாத வாகனம் மோதி வாலிபர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல் முயற்சியிலேயே நீட் தேர்வில் 439 மதிப்பெண் பெற்று போரூர் அரசு பள்ளி மாணவி சாதனை படைத்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட பெண்களை கொன்று வன்புணர்வு செய்த சீரியல் கில்லர்கள், உண்மையை திரையில் பேச திராணி வேண்டும். கொதிக்கும் மோகன் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகி வெளியாகி அனைத்து தரப்பினரும் பாராட்டும் ஜெய்பீம் படத்தில் குறித்து சிலர் எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைத்துள்ளதை தொடர்ந்து 22 மாநிலங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை குறைத்துள்ளன. 14 மாநிலங்கள் குறைக்கவில்லை. காரணங்கள் என்ன? திருவண்ணாமலையை சேர்ந்தவர்களுக்கு அடையாள அட்டை, அண்ணாமலையார் தீப திருவிழா நாட்களில் தரிசனத்திற்கு இ பாஸ், இன்று முதல் முன்பதிவு செய்யலாம் என கூறப்பட்டுள்ளனர். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றினார் மாஜி அமைச்சர் ஓஎஸ் மணியன். உறவினர்கள் உட்பட 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரி மாநிலங்களில் கனடா பேங்கில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். ஈரோட்டில் தொழில் அதிபர்களிடம் ரூபாய் 1 கோடி பண மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிய இருக்கும் கணவன் மற்றும் மனைவியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி, வணக்கம்.